எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பார்க்க போகிற படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உடன் பிறப்பு. பயங்கர வெயிட்டிங்கில் இருக்குது, படம் வெயிட்டிங்கில் இருக்குது, எப்படா நாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோமோ ஒன்று நேற்று வெளியிட்டிருந்தாங்க. பொதுவாகவே எனக்கு சசிகுமார் படம்னாலே ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இவருடைய கொடிவீரன் படம்லாம் கணக்கே கிடையாது, நான் அவ்வளோ டைம்ஸ் வந்துட்டு பார்த்தேன். காரணம் என்னென்னு கேட்டேன்னா, அடித்தரமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபைட் படம் அப்படின்னாலே, படத்தில் ஃபைட் சீன்ஸ் அப்படின்னாலே அது விஜயகாந்த் தான் முதலிடம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தலைவர் இருப்பார் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த். அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அர்ஜுன் இருப்பார், அதுக்கப்புறம் பிரசாந்த், அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வளர்ந்து போச்சதுனால சண்டை காட்சி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது முதல்ல நான் சொன்ன மாதிரி விஜயகாந்த், அவரும் பார்த்திங்கன்னா மதுரைக்காரர் தான். சசிகுமாரும் பார்த்திங்கன்னா மதுரைக்காரர் தான். ஸோ மதுரைக்காரர் தாங்கிறத சொல்ல வரல, ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு லிங்க் ஒன்று இருக்குன்னு சொல்ல வரான். அடித்தரமாக இருக்கும் நம்ம சசிகுமார் படம்லாம். நீங்கள் எந்த படம் வேணாலும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் ஃபைட்டு. ஸோ அது ஒரு விஷயந்தான் எனக்கு சசிகுமாரை வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். வந்து அது ஒன்று பார்த்திங்கன்னா அந்த மண் சார்ந்த ஒரு மொழி, ஸ்லாங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேச்சும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆரம்ப காலங்களில் வந்துட்டு பாரதி ராஜாவோட படங்கள், சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா தான் அந்த மதுரையை சார்ந்து வரும் அந்த பேச்சு, வாழ்க்கை முறையெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வேறு ஒரு மாதிரி டைமண்ட்ஸில் காமிச்சவர் நம்ம சசிகுமார். சுப்பிரமணியபுரத்தில் புது மதுரையும் பழைய மதுரைங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் காமிச்சு எடுத்துருப்பார். ஸோ சொல்லணும்னா சசிகுமாரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நான் அந்த ட்ரைலர் வந்துட்டு பார்க்கலன்னா பாருங்கள், அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது, வேறு லெவல் சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி ஜோதிகா வந்துட்டு சாம்பிராணி போட்டு பேசுகிற இடம் வேறு இடம், எங்கள் அண்ணன் ஐயனார் மாதிரி நீங்கள் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா எடிட்டிங்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், செம்மையாக இருக்குது. வேறு ஒரு நல்ல தகவல் சினிமா ரிவ்யூவில் சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.